பேச்சாளனுக்கு ஒரு குறிப்பிட்ட தலைப்பை கொடுத்து அந்த தலைப்பின் கீழ் பேசு என்று சொல்வது சுலபம். ஆனால் ஒரு பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு தனிப்பட்ட முறையில், அதுவும் பா ராகவன் மாதிரி சில எழுத்து ராட்சசர்கள் பேசினதற்கு பிறகு பேச வருவது என்பது ஒரு பெரிய சவால். ராகவன் அவர்கள் ரொம்ப அழகாக, அதாவது மூன்று விஷயத்தை சொல்லி இதற்கு மேல அவரை பற்றி எதுவும் சொல்ல முடியாது என்கின்ற அளவிற்கு சொல்லிவிட்டு போய்விட்டார். கல்கி, சுஜாதா, அதற்கு பிறகு ராஜேஷ்குமார். அவர் நல்ல ஒரு நல்ல தராசு, அதில் ரொம்ப அருமையாக ஒரு இடைப்பாடு. ராஜேஷ்குமார் அவர்கள் 78 நான் எழுத வந்தேன். கிட்டத்தட்ட இந்த காலகட்டம் தான் நான், திருபிரபாகர், சுபா, தேவிபாலா எல்லாருமே எழுத வந்த கட்டம். நாங்கள் எழுத வருவதற்கு முன்பாகவே ஒரு பெரிய அங்கீகாரத்தை நோக்கி ராஜேஷ்குமார் அவர்கள் நடக்க தொடங்கிவிட்டார். அப்பொழுதெல்லாம் அவர் மேலே ஒரு மெல்லிய பொறாமை இருந்தது. எந்த புத்தகத்தை எடுத்தாலும் அதில் அவருடைய கதை இருக்கும். அந்த கதைக்கு அவர் வைத்திருக்கின்ற தலைப்பு ஒரு கவித்துவமாக இருக்கும். ஒரு கொலை கதைக்குள்ளே ஒரு கலை சிந்தனை இருப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். மெல்ல காலப்போக்கில் அந்த எழுத்து வாசிக்கப்பட வாசிக்கப்பட அவர் வந்து எழுத்தை செய்பவர் அல்ல. இன்றைக்கு சமையல் செய்வது போல எழுதுவது என்று ஒரு போக்கு இருக்கிறது. எழுத்தை செய்வது என்பது வேறு, எழுத்து ஆதர்சமாக நமக்குள்ளே இருந்து பீரிடுவது என்பது வேறு. அவருக்குள்ளே இருந்து அந்த ஒரு பீரிடல், அதற்கு என்ன காரணம் என்பதை நான் பல காலத்திற்கு பிறகு தெரிந்து கொண்டேன். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த பக்தி, குறிப்பாக குலதெய்வத்தின் மேல் அவருக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு, பெற்றோர்கள் மேல் அவருக்கு இருக்கக்கூடிய மதிப்பு, என்னுடைய எல்லா விதமான நல்ல முயற்சிகளுக்கு பின்னாலும் இவர்களுடைய ஆசிகள் இருக்கிறது என்று அவர் நம்பின அந்த விதம், இதெல்லாம் வந்து அவர் பேரில் எனக்கு ஒரு பெரிய மதிப்பை எனக்கு ஏற்படுத்தியது. அந்த காலத்தில் நான் அவருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். நான் அப்பொழுது சேலத்தை சேர்ந்தவர். 1980 பிறகுதான் மதுரை வந்து நான் ஒரு மதுரைக்காரனாக ஆனேன். அப்பொழுது எந்த ஒரு கடிதம் போட்டாலும் ரொம்ப அழகாக அவர்கிட்ட இருந்து ரொம்ப சீக்கிரம் ரொம்ப வேகமாக பதில் வரும். அந்த கடிதங்கள் எல்லாம் இப்பொழுது கூட எனக்கு பத்திரமாக இருக்கிறது. தொடக்க காலத்தில் நான் வாசித்த அவருடைய கதைகள், இன்டலெக்சுவல் ரத்தங்கள், கட்டப்பிரபா, அணைக்கட்டுக்கு அருகில் உறுத்தி, இதெல்லாம் ரொம்ப பசுமையாக என் மனசுக்குள்ள இன்றைக்கும் ஞாபகம் இருப்பது மட்டும் அல்ல, ராஜேஷ்குமார் அவர்கள் என் போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு உந்து சக்தி. குறிப்பாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று யாராவது கேட்கும் பொழுது, அந்த காலத்தில் எழுத்தாளராக இருக்கிறேன் என்று சொன்னால் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க. அதே போல எழுத்தாளர் என்று சொன்னாலே ஒரு ஜோல்நாப்பை, ஜிப்பா, தேய்ந்த மார்கோ சோப்பு போல ஒரு கொஞ்சம் தாடி, யாராவது காஃபி வாங்கி தரமாட்டார்களா என்பது போன்ற ஒரு பார்வை, இப்படி ஒரு நிலை. புதுமைப்பித்தன் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் புகுந்து பார்த்தால் தெரியும், மணி ஆர்டர் கொண்டு வருகின்ற தபால்காரருக்காக அவர் தவித்ததெல்லாம் அந்த காலத்தில் எழுத்தாளர் எப்படி இருந்தான், அவன் எவ்வளவு சிரமப்பட்டான் அப்படிங்கிறத சொல்லும். கல்கியாசிரியர் திரு ராஜேந்திரன் அவர்களை சந்தித்து ஒரு கதை நிமித்தம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். நான் டிவிஎஸ்ல பணியாற்றி கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு அந்த வேலை பிடிக்கல, எழுத்துத்துறைக்கு வந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொன்ன பொழுது, நல்ல வேலை இதை என்கிட்ட சொன்னீங்க, எந்த நிலையிலேயும் வேலையை விட்டு விடாதீர்கள், ஏன்னா அந்த வேலையில் கிடைக்கிற ஊதியம் இருக்கிறது அல்லவா, அதுதான் நீங்கள் எழுதுவதற்கு ஆதாரமாக இருக்கும், ஆகையினால வேலையை விட்டு விடாதீர்கள், வேலையில் இருந்து கொண்டு நீங்கள் போராடுங்கள் என்று ஒரு கருத்தை சொன்னார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எழுத்தாளன்னு சொன்னாலே பெரிய சம்பாத்தியம் இல்லாதவன், ஒன்றும் அவனாலெல்லாம் ஒரு நல்ல குடும்பம் நடத்த முடியாது என்பது போன்ற ஒரு நிலை
இருந்தது, மறுக்கிறதுக்கு இல்லை. அதே வந்து பெரிய அளவில் உடைத்தவர் முதல்ல எனக்கு தெரிஞ்சு கல்கி, சாண்டில்யன், அதற்கு பிறகு சுஜாதா, அதற்கு பிறகு பெரிய அளவில் எழுத்தாளனாலும் நிறைய சம்பாதிக்க முடியும், ஒரு நல்ல உயரத்தை அடைய முடியும். அதற்கு அவனுக்கு தேவைப்படுவதெல்லாம் உழைப்பு. அப்புறம் என்ன தேவை? உழைப்பு. திரும்ப என்ன தேவை? உழைப்பு. அதாவது இந்த உழைப்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது ஆத்மார்த்தமான ஒரு நல்ல ஈடுபாடு. இந்த இரண்டும் இருந்தால் அவனால் பெரிய அளவில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதற்கு எங்களுக்கெல்லாம் ஒரு கலங்கர விளக்கமாக விளங்குகின்றவர் ராஜேஷ்குமார். மறைமுகமாக அவர் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விட்டமின் இன்ஜெக்ஷன், சோர்வு வராதபடி பார்த்துக் கொள்வது. அடுத்தது மர்மக்கதை அப்படின்னு சொன்னாலே அது ரொம்ப மலிவானது, அது ரெண்டாம் தரமானது என்பது போன்ற சில மேதாவிகள் மேல்தாவிகளுடைய கருத்தை அவர் வந்து ரொம்ப திருத்தம் செய்தவர். ஏன்னா படிக்காமலே கருத்து சொல்வது இந்த ஊர்ல ரொம்ப அதிகம். உள்ளுக்குள்ள முழுசா படிச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. பிறர் சொல்லுகிற கருத்தை எல்லாம் கேட்டு தான் ஒரு கருத்தை உருவாக்கி கொண்டு பேசுகின்றவர்கள் எல்லாம் உண்டு. ஆனால் புஸ்தகத்துக்குள்ள புகுத்து படிக்கும் பொழுதுதான் அதுல எவ்வளவு விஞ்ஞானம் இருக்கிறது, அதே சமயம் எவ்வளவு சமூக அக்கறை இருக்கிறது, இதையெல்லாமும் நாம் நல்ல விதத்தில் தெரிந்து கொள்ள முடியும். ராஜேஷ்குமார் அவர்களுடைய கதைகளுக்குள்ளே புகுந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஏதாவது ஒரு புதிய தகவல், விஞ்ஞான தொடர்பான ஒரு தகவல் நமக்கு அவர் தராமல் இருக்க மாட்டார். அதே போல மணிமணியான சிறுகதைகள், மனதை தொடுகின்ற சிறுகதைகள் அநேகமாக அவர் எல்லா தீபாவளி மலர்களிலும் எழுதின அத்தனை கதைகளுமே என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப உணர்வை வருடுகிற நல்ல நல்ல கதைகள். இத்தனை உயரத்திற்கு உயர்ந்து வளர்ந்து திரு சுபா அவர்கள் சொன்னது போல, திரு ராகவன் அவர்கள் சொன்னது போல எதையுமே அவர் தலைக்குள்ள ஏத்திக்கலை. இப்பொழுது கூட நாம் சொல்லுவதெல்லாம் இந்த காது வழியாக அந்த காது வழியாக வெளியே போய் கொண்டிருக்கிறது. நாளைக்கு என்ன நாவல், அது என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் என்கின்ற சிந்தனையில் தான் அவர் இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். ஒரு எழுத்தாளன் பெரிய வெற்றிகரமானவனாக திகழ முடியும், எல்லா தலைப்பிலையும் எழுத முடியும், எல்லா தடங்களிலும் செயல்பட முடியும் என்பதற்கு ஒரு பெரிய உதாரணம். அவர் 50 ஆண்டாக எழுதி கொண்டிருக்கிறார் என்று எனக்கு முதல்ல தெரிய வந்த பொழுது என்னுடைய முகநூலில் நான் ஒரு பதிவு போட்டேன். அவர் பெரிய அளவிலே பாராட்டப்பட வேண்டும், எழுத்தாளர்கள் எல்லோரும் இதை வேடிக்கை பார்க்கக்கூடாது, நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்வை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனையில் இருந்தேன். எப்படி செய்யலாம், எப்படி எல்லாரும் ஒன்று சேரலாம், எங்கிருந்து தொடங்கலாம் என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே அவருக்கு கோயம்புத்தூர்ல ஒரு பாராட்டு விழாவும் இங்கே நண்பர் சிவராமன் அவர்களும் யுவகிருஷ்ணா அவர்களும் முந்தி கொண்டு விட்டார்கள். இந்த மேடையில ரொம்ப சிவராமன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 1 மாத காலமாகவே மதுரையில் இருக்கக்கூடிய என்னை தொடர்பு கொண்டு இந்த தேதியை ஞாபகப்படுத்தி என்னுடைய வருகையை அவர் வந்து உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தார். அவருடைய அந்த முயற்சி, குறிப்பாக ஒரு தடுமாறி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் துளிகூட தன்னம்பிக்கை இழக்காமல் தான் என்ன நினைத்தாரோ, தான் என்ன சொல்ல விரும்பினாரோ அதை தன் வாயால் எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் என்று அவர் இந்த இடத்துல ஒரு அக்கறையாக அவர் பேசின அந்த தன்னம்பிக்கை, திரு ராஜேஷ்குமார் அவர்கள் கதையில் இருக்கக்கூடிய மர்மத்தை விட ஒரு பெரிய மர்மம் நம்ம வேதாகோபாலன் சொன்னது, இன்றைக்கு தான் அவர் அவரை பார்க்கிறார் அப்படிங்கிறது. இதெல்லாமே வந்து ஒரு நல்ல பர்சனல் டச்சிங் என்று சொல்வார்களே. ஒரு பார்க்காத ஒருத்தர் பின்னால் நடப்பதை எல்லாம் பார்த்து தான் வளர்ந்த விதத்தை எண்ணி இதை ஒரு நன்றி காட்டுகின்ற செயல் என்று சொல்லுவதா, ஒரு எழுத்தாளனுக்கு எழுத்தாளன் செய்ய வேண்டிய கடமை என்று சொல்லுவதா, இப்படி பல கோணங்கள் அவர் வந்து ஒரு நல்ல முன்னுதாரணமாக ஆகிவிட்டார். அடுத்து எனக்கு தெரிந்து 50 வருடங்களாக தொடர்ந்து எழுதின ஒரு எழுத்தாளர், எனக்கு தெரிஞ்சு இல்லை, யாராவது இருந்தால் சொல்லலாம், அதுவும் கன்சிஸ்டண்டா திரு மனுஷ்யபுத்திரன் அவர்கள் சொன்னது போல ஒரு வாசகனை கூட இழந்து விடாமல் முதல் நாவல் எழுதும் பொழுது எத்தனை வாசகர்கள் இருந்தார்களோ அதைவிட கூடுதலாக இன்றைக்கு வாசகர்களை பெற்று அவர் வந்து இன்றைக்கும் ராஜபாட்டையிலே போய்கொண்டே இருக்கிறார். என்கிட்டையும் சொல்வார், 1 நாளைக்கு 10 பக்கம், 30 நாள் 300 பக்கம் என்று அவர் சொன்னது எனக்கு ஒரு திருக்குறள் போல், எனக்கு ஒரு வேதம். எப்பொழுதாவது எனக்கு ஒரு சோர்வு சலிப்பு இதெல்லாம் வரும் பொழுது
அந்த பத்து பக்கம் என்கின்ற அளவை நான் எப்படியாவது எட்டி பிடித்து விடுவேன். இதற்கு முன்பு திரு தேவிபாலா அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா. தேவிபாலாவும் ரெண்டு கையால் எழுதுறவர். இவர்களுடைய எண்ணிக்கையை வந்து அவர்களுக்கே தெரியல. அப்புறம் நம்ம என்னத்தை சொல்றது அந்த அளவிற்கு? எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இவர்கள் ஒரு நல்ல முன் உதாரணம். எவ்வளவு உழைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு முன் உதாரணம். என்னை பொறுத்த மட்டும் ராஜேஷ்குமார் அவர்கள் எங்களுக்கெல்லாம் எழுத்துத்துறை சார்ந்த வளர்கின்ற அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பெஞ்ச் மார்க். இவரை கடந்து இன்னொருத்தர் வர முடியுமா அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம். அவரே சொன்னது போல அவருடைய தாய் தந்தை ராசி, அவருடைய குலதெய்வத்தின் ஆசி, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த எத்திக்ஸ் என்று சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள், அவர் இருக்கக்கூடிய பற்று, அடுத்து குறிப்பாக நல்ல ஒழுக்கம், அடுத்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் ஒரு எழுத்தாளன் இருப்பது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியம். ஒரு பெக்கு போட்டால் தான் எழுத முடியும் என்று சொல்லுகிற பலரை எனக்கு தெரியும். ஆனால் நான் அல்ல, திரு பிரபாகரன் சரி, சுபாவும் சரி, தேவிபாலாவும் சரி, எங்கள் யாரையும் இந்த புகையோ அல்லது எங்களுக்குள்ள பகையோ அல்லது மதுவோ வேற எதுவுமோ எங்களை அணுகல. அதனால தான் எங்களாலெல்லாம் வந்து நிறைய எழுத முடிந்தது என்று நான் நினைக்கிறேன். அதாவது உடல் ஒழுக்கம், மன ஒழுக்கம் எல்லாமே வந்து ரொம்ப பிரதானம். குறிப்பாக தமிழ் சமூகம் வந்து பாடப்படுவதை, போற்றப்படுவதை வந்து பெரிதாக விரும்புகிற ஒரு சமூகம். சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன். அதில் ஒட்டக்கூத்தரிடம் வந்து, அந்த இனத்தை சார்ந்தவர்கள், நீ எங்களுடைய இனத்தை சேர்ந்தவன், ஆகையினால நம் இனம் விளங்க நீ பாட வேண்டும் என்று சொன்ன பொழுது ஒட்டக்கூத்தர் சொல்வார், அப்படி நாம் பாடணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு நம் இனத்தை சார்ந்த தலைப்பிள்ளைகளுடைய 70 தலை வேண்டும் அப்படின்னு கேட்பார். அதாவது அவருடைய இனத்தை சார்ந்த 70 மனிதர்கள், தலைப்பிள்ளை, வீட்டுக்கு தலைப்பிள்ளையாக இருக்கிறவர்கள் தலையை வெட்டி கொடுக்கணும், அப்படி கொடுத்தா தான் நான் நம் இனத்தை மிக உயர்வாக பாடுவேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். முதல்ல கேட்டவர்களுக்கு ரொம்ப கலக்கமாக இருக்கும். நீ 70,000 பொன் கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்போம், அல்லது வேற எதை கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்போம், தலையை கேட்கிறிய, எப்படி உயிரை கேட்கிறிய, உயிரை வாங்குகின்றவன் எப்படி நல்ல புலவனாவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பார்ப்பார்கள். இருந்தாலும் ஒட்டக்கூத்தரால் பாடப்படுவது அப்படிங்கிறதும் காலத்திற்கும் நிற்கப் போகிறது. எழுதப்படுவதும் பாடப்படுவதும் மட்டும்தான் காலத்துக்கும் நிற்கும், வேற எதுவுமே நிற்காது. அதனால நம் இனப்பெருமை காலத்திற்கும் நிற்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எழுதப்பட வேண்டும். அப்படி எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 70 தலையெல்லாம் அற்பம் என்று 100 பேருக்கு மேல வந்து தலையை வெட்டி கொடுத்து விடுவார்களாம். அதை படித்த போது அது எந்த அளவிற்கு உண்மையான கதையோ அல்லது மிகைப்படுத்தப்பட்டதோ எனக்கு தெரியாது, ஆனால் வரலாற்றில் இருக்கு. அது என்ன சொல்லுகிறது அப்படின்னா, பாடப்படுவதற்காகவும் பேசப்படுவதற்காகவும் கால காலத்திற்கும் நிலைப்பதற்கும் எழுத்து தான். அந்த எழுத்துக்காக தமிழன் தலை கொடுத்தான். அப்படி ஒரு சமூகம் தமிழ் சமூகம். எனக்கு தெரிஞ்சு இந்திய மொழிகளிலே இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளிலேயும் முதல் மொழி மட்டும் தமிழ் மொழி அல்ல. இந்த மொழியில் மிக அதிகம் எழுதின ஒரு எழுத்தாளரை கொண்ட மொழியாகவும் அதுதான் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா அவருடைய எண்ணிக்கை 2000 அப்படிங்கிறதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்கவே முடியல. ரொம்ப அற்புதம். நிச்சயம் வந்து கையை தொட்டு பார்த்து ரேகை இருக்கிறதா என்று பார்த்தேன் என்று சொன்னார் அல்லவா, அதெல்லாம் உண்மை. அவருக்கு வந்து ரேகையை வரைந்து கொள்வார்னு நினைக்கிறேன். தேயத்தையே கலைமகளுடைய அருள் அவருக்கு ரொம்ப பூரணமாக இருக்கிறது. சமீபத்தில் கேள்வி பதில் பகுதியில் ராணியிலேயும் சரி, குறிப்பாக ஆனந்த விகடன் தீபாவளி மலரில் 50 கேள்விகள் கேட்டிருக்கிறார். 50 கேள்விகளுக்கும் மணியான பதில். அதில் ஒரு கேள்வி, நிறைய பேர் கேட்கிறார்களே எப்படி சமாளிக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு அவர் ரொம்ப இலக்கிய நயத்தோடு பதில் சொல்லியிருக்கிறார். என்னுடைய பேனாவுக்கு பசி அதிகம். உங்களுடைய பசி இன்னும் அகோர பசியாக ஆகி இந்த உலகத்திற்கு இன்னும் நிறைய இலக்கிய செல்வங்களை நீங்கள் தந்து வெகுஜன எழுத்தாளர்களுக்கும் நல்ல உயர்ந்த விருதுகள் என்று சொல்லப்படுகிற ஞானபீடம் போன்றவைகளெல்லாம் கிடைக்கட்டும், அவர்கள் பார்வை இந்த பக்கம் திரும்பட்டும் என்கின்ற வேண்டுகோளையும் வைத்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.